மகாத்மா காந்தியின் இயற்பெயர் மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி. இவர் 1869 அக்டோபர் திங்கள் 2 குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்தார். அன்பையும் அகிம்சையையும் உயிர் மூச்சாக கொண்டு கத்தியின்றி இரத்தமின்றி விடுதலை போர் நடத்தி நம் நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்த தேச தந்தை என்று அனைவராலும் அன்புடன் போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகள் அரசியல்வாதியாகவும் மட்டுமில்லாமல் யதார்த்த தத்துவ ஞானியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பெரும் புகழோடும் திகழ்ந்தவர். இந்தியாவின் சமூக பொருளாதார பிரச்சனைகளை நன்கு அறிந்திருந்த காந்திஜி பெரும்பான்மையான இந்தியர்கள் கிராமங்களில் வறுமையில் வாழ்க்கை போராட்டத்தை நடத்தி வருவதை மனதில் கொண்டு இந்திய கல்வி முறை குறைந்த செலவுடனும் மாணவர்களை சுயதொழில் மேற்கொள்ளவும் சுயசார்புடையவராக இயங்கவும் உதவும் வகையில் அமைய வேண்டும் என்று கருதி ஆதார கல்வி முறையை உருவாக்கினார் மற்றும் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவை விடுதலை அடைய செய்வதற்கான சுதந்திர போராட்டத்தையும் முழு மூச்சுடன் நடத்தி வந்தார். இந்திய விடுதலையை காணும் பேறு பெற்ற இவர் 1948 ஜனவரி திங்கள் 30 இவ்வுலக வாழ்வை நீத்து அமரரானார். ஜவஹர்லால் நேரு, இவர் நவம்பர் 14, 1889 பிறந்தார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் பண்டிட் நேரு மற்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்க பெற்றார். இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர். இவர் பிறந்த நாளை நாம் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடும். இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற போது அதன் முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்றார். இவர் 1964 மே 27 காலமாகும் வரை இப்பதவியை வகித்து வந்தார். இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான நேரு காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1952 இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் குடியரசு இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். ஜவஹர்லால் நேரு இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியின் வழிகாட்டுதலின் கீழ் காங்கிரசின் இடதுசாரி தலைவரானார். நேரு துடிப்புமிக்க புரட்சி தலைவராக ஆங்கில அரசின் பிடியிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை பிரகடனம் படுத்தினார். காமராசர், இவர் 15 ஜூலை 1903 பிறந்தார். இவர் 1954 அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சர் ஆவார். இவர் 9 சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்தார். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர் காமராசர் என்றெல்லாம் புகழ்வர். மற்றும் இவரை கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். காமராசரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றும் சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராசர் பெயர் சூழப்பட்டுள்ளது. இவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் பாரதமிகு மின் நிறுவனம், நெய்வேலி பருப்பு நிலக்கரி நிறுவனம், மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம், இரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை,
நிலக்கரி. நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை. நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை. கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை. மேட்டூர் காகித தொழிற்சாலை. குந்தா மின்திட்டமும் நெய்வேலி மற்றும் ஊட்டி ஆகிய இடங்களின் வெப்ப மின் திட்டங்களும் காமராசரால் ஏற்படுத்தப்பட்டவை. இவர் 2 அக்டோபர் 1975 இவ்வுலக வாழ்வை நீத்து அமரரானார். நாம் அனைவரும் இந்தியரே. இந்தியாவே எங்கள் தாய்நாடு. உங்கள் அனைவருக்கும் நம் மனசு டிவியின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.